श्रीमद्वेदान्तरामानुजैति कृपयारिङ्गनिन्यस्तभारम् तत्सम्प्राप्ताकमान् तद्विदयमनुगणम् चेष्टदापूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणारब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वस्थम् श्रीवराहम् यदि वरमनघम् देशिकम् संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्चिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि वन्दे वृन्दावनचरम् वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम् स्वामि देशिकन் அனுகிரகிச்சதான கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதுல ரெண்டாவது ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். வாசம் நிஜாங்கரசிகாம் பிரசமீக்ஷமாண வக்ரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யா வர்ண த்ரிகோண ருச்சிரே வரபுண்டரீகே बद्धासनो जयति वल्लभ चक्रवर्ती. स्वामी जयशिखन் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை யசோதை பிராட்டியார் எப்படி அனுபவித்தாளோ அதே போல தானும் ஒரு தாய் பாவத்திலே இருந்து அனுபவிக்கிறார். ஜெயந்தி சம்பவம், அழகான மாசங்களும் பட்சங்களும் திதியும் நட்சத்திரமும் சேர்ந்ததான ஒரு தினத்திலே எம்பெருமான் அவதரித்தான் கிருஷ்ணனாக. அவதரித்ததான கிருஷ்ணன் ஆயர்பாடியிலே சஞ்சரித்தான். தன்னுடைய சஞ்சாரத்தின் மூலமாக அந்த கோகுலத்தையே பாவனமாக்கினான். அப்பேற்பட்டதான அந்த எம்பெருமானை கண்ணனை வணங்குகிறேன் அப்படின்னு சாதிச்சார். இங்க ரெண்டாவது ஸ்லோகத்துல அந்த குழந்தைக்கு யசோதை பிராட்டியார் பால் ஊட்டி தாளாட்டுகிறாள். அந்த பாவத்தை அப்படியே இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் சுவாமி. வாசம் நிஜாங்கரசிகாம் பிரசமீக்ஷமாணஹ நிஜாங்கரசிகாம். குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தன்னுடைய மடியில குழந்தைய விட்டுக்கணும். அதே போல தன்னுடைய மடியிலே இந்த கண்ணனை விட்டுக்கொள்கிறாள் யசோதை பிராட்டி. சங்கு பால் பாலாடை, அந்த பாலாடையில் பாலை எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயிலே ஊட்டுகிறார். அப்பொழுது கண்ணன் இமை கொட்டாமல் யசோதை பிராட்டியினுடைய வாயை பார்த்து கொண்டிருக்கான் அப்படின்னு அனுபவிக்கிறார். குழந்தை அழக்கூடாது அப்படின்னு பாலை தட்டி விட்டுட்டு அழுதுதான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகள் எல்லாம் யசோதை பிராட்டி சொல்றார். அம்மா அந்த கதையெல்லாம் சொல்லும்பொழுது இந்த குழந்தை அவ வாயையே பார்த்துட்டு இருக்கு, அதனால இந்த பால் ஊட்டுறது இவளுக்கு சுலபமா இருக்கு. அப்படி என்ன வாயை பார்க்கும்படியா அந்த தாயார் சொன்னா அப்படின்னா, வாசம் பிரசமீக்ஷமானக. அவளுடைய வாக்கு அவ சொல்றத அப்படியே இமை கொட்டாமல் பார்த்துட்டு இருந்துதாம் அந்த குழந்தை. பிரசமீக்ஷமானக என்ன வாக்கு? அப்பேற்பட்டதான வாக்கு என்ன கவனிக்கும்படியாக அப்படின்னா, பகவானுடைய குணாதிசயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டே அந்த பாலை ஊட்டி விட்டாளாம் யசோதை. வக்ரரவிந்த விநிவேசித பாஞ்சஜன்யஹ. எதனால பாலை ஊட்டுகிறான்னா, பாலாடையிலே பாலை எடுத்து வாயிலே ஊட்டுகிறார். அந்த திருமுக மண்டலமானது ஒரு அரவிந்தம் தாமரை. தாமரை போன்றதான கண்ணனுடைய திருமுக மண்டலம் செந்தாமரை கண்ணன். வக்ராரவிந்தம், வக்ரன்னா முகம், அரவிந்தம் திருவாய்க்கும் வக்ரம்னு வேறு. அந்த திருவாய் எப்படி இருக்குன்னா அதுவும் அரவிந்தம் மாதிரி இருக்கு, கமலம் போன்றதா இருக்கக்கூடியது. கமலம் போன்றதான அந்த திருவாயிலே
சங்கம் போன்றதான அந்த பாலாடையிலே பாலை எடுத்து அந்த வாயிலே ஊட்டுகிறாள் யசோதை. அழக அனுபவிக்கிறாள் ஆண்டாள் இந்த பாலூட்டுவதை. சங்கமலனான் மலர் மேல் தேனுகரும் அன்னம் போல். யசோதை பிராட்டியார் கண்ணனுக்கு அந்த குழந்தைக்கு பாலாடையிலே பாலை எடுத்து ஊட்டும் பொழுது அந்த பாலாடைதான் சங்கம், அந்த பாஞ்சஜன்யம் தான் பாலாடையா வந்துதான் இங்கே. அந்த பாலை ஊட்டும் பொழுது அந்த திருவாய் இருக்கே அந்த சங்கமலம், அழகான செந்தாமரை கமலம் போன்றதான அந்த திருவாயில், வெண்மையான சங்கம் போன்றதான இந்த பாலாடை, ஒரு அன்னம் தேன் சுவைப்பதற்காக சங்கமலத்திலே தாமரையிலே போய் இருக்குமாறு, அதுபோல இந்த சங்கமானது அன்னமாகும், பாலாடையானது அன்னமாகும், அவனுடைய திருவாய் சங்கமலமாகவும் காட்சி தருகிறதுன்னு அனுபவிக்கிறாள் ஆண்டாள். சங்கமலனான் மலர் மேல் தேனுகரும் மன்னம் போல். அப்பேற்பட்டதான முகாரவிந்தம், அதிலே வினிவேச பாஞ்சஜன்யாங்கிறார், வினிவேசித பாஞ்சஜன்யா இந்த பாலாடை, அழாமல் சாப்பிடணும்னு கதை சொல்றாளாம். எம்பெருமானுடைய குணங்களை எல்லாம் சொல்றாளாம். எப்படி தெரியறது இந்த குணங்கள் அப்படின்னா, அந்த குழந்தைய பார்க்கறாளாம், அந்த குணங்கள்லாம் அவளுக்கு அப்படியே வரலாம். அந்த குழந்தையினுடைய அழகை பார்த்து ரசித்து ரசித்து அந்த கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லிட்டே இருக்கா, அதை அப்படியே கவனிச்சுட்டே இருக்கா. அந்த குழந்தை இமை கொட்டாமல் அவ வாயே பார்த்துட்டு இருக்கான். தன்னுடைய குணாதிசயங்களை யசோதை பிராட்டி சொல்ல சொல்ல தான் கேட்டுக்கொண்டு அதை ரசித்து கொண்டே அந்த பாலை சாப்பிடுகிறதாம் அந்த குழந்தை. கண்ணனானவன் சங்கத்வனி செய்தான், பாஞ்சஜன்யத்தை வாயிலே வைத்துக் கொண்டு ஊதி அந்த பிரணவாகாரத்தை பிரணவத்தை வெளிப்படுத்தி, அந்த பிரணவாகாரமான தாரக மந்திரம், அதாவது கிருஷ்ணன் ஊதியனான சங்கம், அந்த சங்கத்வனியானது பிரணவத்தை வெளிப்படுத்தியது. அந்த சங்கமானது பிரணவாகாரம், பிரணவாகாரமான சங்கிலேந்து வந்ததான பிரணவம் தாரக மந்திரம், அதுவே எல்லோருக்கும் தாரகமாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்டதான ஒரு பிரணவத்தையே உபதேசம் பண்ணினதான கிருஷ்ணன், யசோதை சொல்லக்கூடியதான அந்த கதைகளை எல்லாம் ரசித்து ரசித்து கேட்டானாம். அப்படி ரசித்து கொண்டே அந்த பாலை கண்ணன் சாப்பிட்டான். இப்படி பாலூட்டி அந்த குழந்தையை தொட்டிலிட வேண்டும் அப்படின்னு தொட்டிலிடுறார். ஆனே பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில், சொர்ணமயமான தொட்டு தொட்டில், அதுல கண்ணனை படுக்க விட்டு, மாணிக்க குரலனே தாலேலோ வையமணந்தானே தாலேலோ அப்படின்னு பாட்டு பாடுறா. அந்த குழந்தைய தூங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொட்டுள்ள குழந்தைய விட்டு அப்படியே தாலாட்டு பாடுறா. என்ன தாலாட்டு பாடுறா அப்படின்னா, அவனுடைய அவதார விசேஷங்களை எல்லாம் அந்த கதைகளை எல்லாம் சொல்லிட்டே தூங்க வைக்கிறாளாம் அந்த குழந்தைய. இதையெல்லாம் இந்த கண்ணன் கேட்டுண்டே அந்த தொட்டில இருக்கான். தொட்டில படுக்க விட்ட உடனே படுக்காமல் எழுந்துட்டான், எழுந்து உட்கார்ந்துட்டானா. ஏன் எழுந்து உட்கார்ந்துட்டான் அப்படின்னா, வர்ண திருகோண ருச்சிரே வரபுண்டரீகே. அந்த தொட்டில படுக்க போடணுமே, என்ன படுக்கையை விரிச்சிருக்கா யசோதை, அழகான ஒரு ஆசனம் போட்டிருக்காளாம். அந்த படுக்கைங்கிறது ஒரு சையாசனம், அந்த சையாசனத்தை போட்டிருக்கா. வெள்ளை நீளம் போன்றதான வர்ணங்கள், பல வர்ணங்கள்ல முக்கோண வடிவத்துல மனசை கவரும்படியான எட்டு தலமுடைய வரபுண்டரீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பத்மாசனத்தை போட்டு அதுல படுக்க வச்சிருக்கா. ஆனா குழந்தை படுக்கலையாம், கண்ணன் படுக்காம எழுந்து உட்கார்ந்துட்டானாம். ஏன் படுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா, இவன் படுத்து தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பத்தாசனத்தை போடுறாளாம். வரபுண்டரீகே, அதுல பத்தாசனம் போடுறான். என்ன பத்தாசனம் அப்படின்னா,
இந்த திரிகோணாசனம் அஷ்டதல பத்மாசனம் எட்டு தலமுடைய பத்மாசனத்தில் நடுப்புற திருக்கோணம் முக்கோணத்தில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்தானம் அந்த இடத்துல எழுந்து உக்காண்டான் முக்கோணத்தில் கோபாலன் அப்படின்னு இருக்கும் இந்த கோபாலன் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடியதான ஸ்தானம்னு சொல்கிறார் அதில் உட்காந்துட்டான் சதசகசிர பத்மம் அதாவது சதபத்மம் சததல பத்மம் சகசிரதல பத்மம் அப்படின்னு சததல பத்மாசனம் சகசிரதல பத்மாசனம் அப்படின்னு பத்மாசனங்கள்லாம் நிறைய இருக்கு ஆனால் அஷ்டதல பத்மாசனத்தை ஏன் இங்கே பண்ணினா அப்படின்னு கேட்டால் இதுதான் பத்தாசனமா பத்தாசனம் பத்தம்னா நல்லா கட்டி போடுறதுன்னு அர்த்தம் இதான் நன்றாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் நன்றாக இருக்கக்கூடியதான இந்த ஆசனத்தில் பத்தாசனத்தில் யசோதை பிராட்டியார் இவனை படுக்க வச்சால் அப்படின்னு சொல்றார் என்ன பத்தாசனம் அப்படின்னு கேட்டா மந்திர வித்துக்கள் மந்திரங்களை நன்னா தெரிஞ்சின்றவா வேதாத்தியனம் பண்ணவா மந்திர சாஸ்திரம் தெரிஞ்சவா அப்பேற்பட்ட பிராமணர்கள் எல்லாம் கொண்டு நந்தகோபர் கோபர்கள் எல்லாருமே ஒரு ரக்ஷை பண்ணினாலாம் அந்த ரக்ஷை பண்ணி அது அஷ்டதல பத்மாசனத்துல நடுப்புற தாமரைக்காய் போல இருக்கக்கூடியதான முக்கோணத்துல ரேகா யந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணி இந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் யாராலையும் வரக்கூடாதுன்னு ரக்ஷ கட்டி அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா வரலாம் அதுல அந்த ஆசனத்துல இந்த குழந்தைய அமர்த்தி சுத்தி எல்லாரும் நிக்கிறாளாம் அந்த கோபர்கள் அத்தனை பேரும் நிக்கிறாளாம் சுத்தி நின்றுண்டு கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு யாராலையும் எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு அந்த கண்ணனை காப்பாத்திட்டு வராளாம் அந்த மாதிரி ஆசனம் பத்தாசனம் பாஷ்யக்காரர் என்ன அனுபவிக்கிறார் ஒரே இடத்துல இருக்கக்கூடியதான ஆசனம் பத்தாசனம்ங்கிறார் நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் இங்க எழுந்து உக்காண்டானே அப்படின்னா உக்காந்துட்டு இருக்கான் இருந்தவாறும் கிடந்தவாறும் சயன திருக்கோளம் இருந்தவாறும் வீட்டிருந்த திருக்கோளம் நின்றவாறும் நின்ன திருக்கோளம் இது மூணும் ஒரே இடத்துல சேவிக்க முடியுது திருக்கோஷ்டியூர்லே அது பத்தாசனம் அப்படிங்கிறார் அப்பேற்பட்டதான பத்தாசனம் அஷ்டதல பத்மாசனம் அஷ்டதல பத்மாசனம் தான் ஆசனங்கள்லேயே ரொம்ப சிரேஷ்டமானது ஆதார சக்தியாத குணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளதான இந்த ஆசனம் தான் பிரதானம்னு கர்காச்சாரியர் முதலான பிராமணர்கள்லாம் பகவானுக்கு அஷ்டதல பத்மாசனத்தையே சமர்ப்பிக்கிறார் அப்படியே இங்க சுவாமி தேசிகனும் இங்க ஒரு பத்தாசனத்தை சமர்ப்பிக்கிறார் இந்த கண்ணனுக்கு குழந்தைக்கு வரகுண்டரீகே பத்தாசனோ வரகுண்டரீகேங்கிற வரகுண்டரீகே பத்தாசனா யாரு வல்லவ சக்கரவர்த்தி வரகுண்டரீகே அப்படிங்கிறது வரஹ வர அப்படின்னு சொன்னாக்க எட்டுன்னு அர்த்தம் வரனா நாலு ரன்னா ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இதை கடப்பையாத சங்கேன்னு சொல்றது அந்த மாதிரி எட்டு புண்டரீகம் அப்படின்னா கமலம் தாமரை எட்டு தலம் உடைய தாமரை அதனால பண்ணப்பட்டதான ஆசனம் அந்த ஆசனத்துல இந்த குழந்தைய விடுறா வல்லவ சக்கரவர்த்தி எப்பேற்பட்டதான குழந்தை அப்படின்னா அந்த கோபர்கள் வல்லவர்கள் அவெல்லாம் அவளுக்கெல்லாம் நிர்வாக கண் கண்ணன் இவன் தான் சக்கரவர்த்தி அதனால வல்லவ சக்கரவர்த்தி இவன் எங்க எழுந்தருள் இருக்கான் அப்படின்னா சக்கர மண்டலத்துல நடுப்புற இருக்காங்கிற சக்கர மண்டலம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த குழந்தையான கண்ணனுக்கு இந்த பூதனை சகடாசுரன் பிருத்ராசுரன் இவெல்லாம் வந்து உபதிரவம் பண்ணிட்டே இருந்தா அந்த மாதிரி அசுரால எந்த உபதிரவம் வரக்கூடாது யாராலையும் வரக்கூடாது அப்படின்னு இந்த தலங்கள்ல ரக்ஷோக்ன மந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணி ஆவாகனம் பண்ணி அந்த யந்திரத்தை பண்ணி யந்திரத்துல வந்து இந்த ஆவாகனம் பண்ணி இனிமே எந்த இதுவும் இவன் தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு கண்ணனை அதுக்கு நடுப்புற விட்டு சுத்தி இவாள்லாம் நின்றுட்டு இருக்காளாம் அவளுக்கு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியதான எம்பெருமான் இந்த அஷ்டதல பத்மாசனத்திலே நடுப்புறே எழுந்தருளி இருந்து அனுகிரகம் பண்றான் இவன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறதுனால
மத்தியவர்த்தியா இருக்கான், மத்தியவர்த்தி சக்கரம், சக்கரம் போன்ற இவெல்லாம் மண்டலமா இருக்கும்போது இவன் நடுப்பறை இருக்கான், மத்தியவர்த்தியா இருந்து எல்லாரையும் ரட்சிக்கிறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்படி இந்த குழந்தையவாள்லாம் ரட்சிக்கிறா. அப்படி ரட்சிக்க கூடியதான இந்த குழந்தை என்னை ரட்சிக்கட்டும், என்னையும் ரட்சிக்கிறான்ங்கிறாங்க. பத்தாசனோ ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி. ஜெயதிங்கிற ஜெயதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுக்கக்கூடியவன் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிறான், வெற்றியை கொடுக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துல அனுபவிக்கிறார் சுவாமி. மற்றவாளுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவன் என்னை ஜெயிக்கிறான்ங்கிறார். இந்த இடத்துல என்னை ஜெயிக்கிறான், ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி. எப்படி இவரை ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டா, சக்கரவர்த்தி மண்டலமாக எல்லாரும் சுத்தி இருக்கா, நடுப்புற பகவான் இருக்கான், அதே போல என்னுடைய மனசுல துர்ஜயமான ஜெயிக்க முடியாததான காமக்ரோதாதிகள் எல்லாம் சுத்தி நிற்க என்னுடைய மனசிலே இவன் அவளை ஜெயிக்கும்படியாக இருக்கான், அவளெல்லாம் விரட்டும்படியாக இருக்கான், அதனால என்னுடைய மனசுல இருந்து என்னை வழி நடத்தி செல்லக்கூடியனான ஜெயதி வெற்றியை கொடுக்கக்கூடியவன் எனக்கு வெற்றியை கொடுக்கிறான், அதனால ஜெயதின்னு நிகழ்காலமா பிரயோகம் பண்றான். அதாவது நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடியதான கிளேசங்கள், துக்கங்கள், ஆசைகள், காமக்ரோதாதிகள், இதை எல்லாத்தையுமே அந்தர்யாமியாக அந்தர்வர்த்தினியாக இருந்துட்டு அந்த கண்ணன் நம்மை காப்பாற்றுகிறான், ரட்சிக்கிறான் அப்படின்னு கோபால மந்திரம், கோபால யந்திரம் அப்படிங்கிறதான அந்த விஷயத்தை இந்த இடத்துல வரபுண்டரீகே அப்படிங்கிறதுனால சுவாமி நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இது கோபால உபாசனை அப்படிங்கிறதுக்கு பிரதானமானது. இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடியதான விஷயங்கள் பாஞ்சஜன்யமே பாலாடையாக இருக்கக்கூடியது. அந்த பாலாடை அதுதான் பாஞ்சஜன்யம் சங்கம். அந்த சங்கமானது பிரணவாகாரமாக இருக்கக்கூடியது. அந்த சங்கத்து துணியானது பிரணவத்தை உபதேசம் பண்ணக்கூடியது. இந்த பிரணவத்தை உபதேசம் பண்ணக்கூடியதான அந்த எம்பெருமான் அவனுடைய ஸ்துதியை எல்லாரும் கேட்கும்படியாக இருக்கும் பொழுது அவனே யசோதை பிராட்டியினுடைய ஸ்துதியை, அந்த கதைகளை, பாட்டுக்களை எல்லாம் கேட்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அனுக்கிரகம் பண்ணுகிறான் அர்த்தம். அதாவது யசோதை பிராட்டியார் சொல்லக்கூடியதான கதைகள், பாடல்கள் எல்லாமே சரஸ்வதி. சரஸ்வதி அப்படிங்கிறது எம்பெருமானுடைய குழந்தை. அதனால எல்லா சேதனர்களும், எல்லா தேவர்களும், எல்லா தேவதைகளும் எம்பெருமானுக்கு குழந்தை. அவன்தான் லோக பிதா, சர்வலோக பிதாவாக இருக்கக்கூடியதான அவனுடைய குழந்தைகள் எல்லாரும், அதுல சரஸ்வதியும் ஒரு குழந்தை. அந்த சரஸ்வதியை தன்னுடைய மடியிலே இட்டு அவளுடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் இவன் கேட்கிறான், அந்த குழந்தையை காப்பாத்துகிறான், ரட்சிக்கிறான் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ரசிக்கும்படியான ஒரு தன்மையும், எல்லாவற்றிற்கும் அவனே காரணம், அவனுக்கு எல்லாரும் குழந்தைகள், அப்படிப்பட்டவன் என்னுடைய மனசிலே இருக்கக்கூடியதான கிளேசங்கள்லாம் போகும்படி இவன் அந்தர்யாமியா இருந்துட்டு கோபாலனாக கோபால மந்திரம், கோபால யந்திரம், கோபால உபாசனை அப்படிங்கிறத அனுக்கிரகம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறத ஜெயதி வல்லவ சக்கரவர்த்தி அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். இதுக்கு மேல அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதா கிருஷ்ணமாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பரபிரம்மணே நமஹ.